Hello friends, நாங்கள் பார்க்க போகிறது 2018க்கான பேப்பர் பார்க்க போகிறோம் ஓஎல் இங்கிலீஷ் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் கொஷன்ஸ் பார்த்துக்கொண்டு வரோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் 2018க்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் கொஷனுக்குள்ள நேரடியாக போவோம் மச் த ஃபாலோயிங் பிளேசஸ் வித் தியர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரைட் த கரெக்ட் லெட்டர் இன் த பிளான் ஸோ இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா மச் த ஃபாலோயிங் பிளேசஸ் வித் தியர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இல்லை கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்திருக்கு அது ஒரு ஒரு பிளேஸ் தொடர்பான டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ன்றது உங்களோட அன்னோன் வேர்ட் அதாவது விளக்கம் ஒரு ஒரு இடம் தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு இந்த விளக்கங்களோட தொடர்புட்ட சரியான இடத்தை வந்து நாங்கள் கீழே திறக்கப்பட்டிருக்க பாக்ஸுக்குலேருந்து சூஸ் பண்ணி அதுக்கான லெட்டரை வந்து பிளாங்கில் கொடுக்க வேணும் ஸோ என்னென்ன பிளேஸ் வந்திருக்குன்றதை முதல்ல பார்ப்போம் முதலாவது ஹாஸ்பிட்டல் அது சிகிச்சை பெறுறதுக்கான இடமா இருக்கும் யூனிவர்சிட்டி உயர்கல்விக்கான இடம் லைப்ரரி என்றது வந்து பொழுதுபோக்குக்காக நாங்கள் ரீடிங் ஹேபிட்ஸை வளர்த்துக்கொள்றதுக்கான புக்ஸுன்ற கலெக்ஷன் உள்ள இடமா இருக்கும் டெம்பிள் என்றது வணங்கு ஸ்தலம் அதாவது வழிபாட்டு இடமா இருக்க போது வர்ஷிப் பண்ணுறதுக்கான பிளேஸ் அதே மாதிரி ஜூன்றது மிருகக்காட்சிச்சாலை மிருகங்களை எக்ஸிபிஷன் பண்ணுற இடம் கண்காட்சிக்காக வச்சிருக்கிற இடம் ஏர்போர்ட்ன்றது விமானங்கள் திரையிறங்கி அங்கேருந்து புறப்படுற இடமே இருக்கப்போ ஸோ இப்போ நாங்கள் எல்லா பிளேசஸும் பார்த்துட்டோம் இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கு எதுக்கு எந்த ஆன்சர் பொருத்தமானது முதலாவது வந்து பிளேஸ் வி ஆர் பிளேன்ஸ் லேண்ட் அண்ட் டேக் ஆஃப் எந்த ஒரு இடத்துல வந்து பிளேன்ஸ் வந்து லேண்ட் அண்ட் டேக் ஆஃப் லேண்ட் அண்ட் ஆஃப் தர இறங்குதல் டேக் ஆஃப் அண்டா புறப்படுதல் நாங்கள் 2009ல பார்த்தனாங்க டேக் ஆஃப் அண்டா கலட்டி விடுதல் என்ற மீனிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து டேக் ஆஃப்கான மீனிங் வந்து புறப்படுதல் ஸோ இதுக்கான ஆன்சர் எதுவாக இருக்குமென்ன பார்ப்போம் ஹாஸ்பிட்டல்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிகிச்சை பெறுறதுக்கான இடம் ஸோ அது வராது யூனிவர்சிட்டின்றது உயர் கல்விக்கான இடம் அதுவும் எங்களுக்கு ஆன்சராக வராது லைப்ரரி அது புக் புத்தகங்கள்ன்ற ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்க போகுது டெம்பிள்ன்றது வர்ஷிப் பிளேஸாக இருக்கும் ஜூன்றது மிருகக்காட்சி சாலை ஸோ அதுவும் எங்களுக்கு ஆன்சராக வராது லாஸ்ட் ஒன் ஏர்போர்ட் ஏர்போர்ட்ன்றது தான் சரியான விடியாக இருக்க போகுது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எஃப்ன்ற ஆன்சராக இருக்க போகுது ஸோ இப்போ எங்களுக்கு எஃப்ன்ற ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் ஸோ இங்கே வந்து பாருங்கள் செகண்ட் ஒன்னை பார்ப்போம் பிளேஸ் ஆஃப் ரிலிஜியஸ் வர்ஷிப் ஒரு இடம் வந்து வணங்கு சமயம் சார்பாக வழிபடுகிற ஒரு இடமாக இருக்க போகுது எதன்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்களா ஆறு ஆன்சர்ஸில் எஃப்ன்ற ஆன்சர் இனி வராது ஸோ மீதி உள்ள ஆன்சர்ஸ்க்குள்ள கம்பேர் பண்ண வேணும் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து சிகிச்சை பெறுகிறதுக்கான இடம் யூனிவர்சிட்டி உயர்தரம் கல்வி சா தொடர்பான விஷயமா இருக்கும் லைப்ரரின்றது புத்தகங்கள கலெக்ஷன்ஸாக இருக்க போது டெம்பிள் கோவில் கோவில்ன்றது நாங்கள் சமயம் தொடர்பாக வழிபாடு செய்கிற ஒரு இடம் ஸோ செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் இருக்க கொஷனுக்கான மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் வந்து டியா இருக்க போகுது ஸோ இங்கே ஆன்சர் வந்து டியா இருக்கு ஸோ உங்களுக்கு செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் டி அடுத்த கொஷனை பார்ப்போம் எ பிளேஸ் வியா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் ஆர் கெப்ட் ஆஃப் ஃபோர் எக்ஸிபிஷன் எந்த ஒரு இடத்துல மிருகங்கள் பறவைகள் ரெப்டைல்ஸ்ன்றா ஊர்வன ஊர்வனவை வந்து வச்சிருக்கிறாங்க வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறது என்றதுக்கு இங்கிலீஷ் வந்து கீப் அது ப்ரெசன்ட் வரும் இங்கே தந்திருக்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது ஆ கெப்டன்ட்டு வந்திருக்கு ஸோ இங்கே கெப்டன்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கு இது இந்த ப்ரெசன்ட் கீப்புன்ற பாஸ்ட் வெப் அந்த கெப்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கெப்டாக இருக்கு ஃபோர் எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன்னா கண்காட்சி கண்காட்சிக்காக இந்த இடத்துல விலங்குகள் பறவைகளை வச்சிருக்கிறதுன்றது பார்க்கும் ஸோ இங்கே அவ்வளோ ஆன்சர்ஸை பாருங்கள் ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெறுகிற இடம் ஸோ அந்த ஆன்சர் சூட்டபிள் ஆகாது யூனிவர்சிட்டின்றது உயர் கல்வியை தொடர்றதுக்கான இடமாக இருக்கிறதால கல்வி தொடர்பான இடமென்னுடைய அதுவும் வராது லைப்ரரி ஆல்சோ அங்கே வராது மிருகங்களுக்கும் லைப்ரரிக்கும் கண் சம்மந்தமே இல்லை ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் டீன்றதும் ஆன்சர் ஆல்ரெடி வந்துட்டுது ஸோ மீதியாக இருக்கிறது ஜூ ஜூவில் தான் மிருகங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பறவைகள் மிருகங்களை ஸோ இதுக்கான ஆன்சர் மோஸ்ட் சூட்டபிளான ஆன்சர் வந்து ஈ என்ற ஆன்சராக இருக்குது ஸோ தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து ஈயா இருக்க போகுது ஸோ இனி நாங்கள் ஃபோர்த் ஒன்னை பார்ப்போம் சிக் பீப்புள் ஆர் கிவன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹியர் சிக்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிக்கன்னா நோய் வருத்தம் அதே மாதிரி இல் டிசீஸ் இதுகள் கூட வருத்தம் நோய்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கு ஸோ இங்கே பாருங்கள் பீப்புள் ஆர் கிவன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹியர் சிக் பீப்புள் வருத்தம் உள்ளாக்கள் வந்து உள்ள பீப்புள் வந்து எங்கே போய் மக்கள் வந்து இங்கே வந்து இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து மருத்துவம் தொடர்பான ட்ரீட்மெண்ட் சிகிச்சை எடுத்துக்கொள்கிற இடம் வந்து எது என்று கேட்டிருக்கு ஸோ இங்கே வந்து பாருங்கள் முதலாவது
ஹாஸ்பிட்டல். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிகிச்சை பெறுறதுக்கான ஒரு இடம் தான் ஹாஸ்பிட்டல். ஸோ இதுதான் இங்கே மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். இருந்தாலும் மற்ற ஆன்சர்ஸையும் ஒரு கப்பா பார்த்துட்டு வருவோம். யூனிவர்சிட்டி உயர்கல்வியை தொடர்றதுக்கான ஒரு இடமா இருக்கும். லைப்ரரி புக்ஸுன்ற கலெக்ஷன், ஸோ அதுவும் வராது. ஸோ இந்த மீதியுள்ள மூன்று ஆன்சர்ஸில் மோஸ்ட் சூட்டபுள் ஆன்சர் வந்து ஏ. ஃபோர்த் ஒன்னுக்கான மோஸ்ட் சூட்டபுள் ஆன்சர் வந்து ஏயாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ஒன்னை பார்ப்போம். ஸோ இங்கே ஏ என்ற ஆன்சர் இனி வராது. ஸோ இனி ஃபிஃப்த் ஒன் க்வெஸ்சனை பார்ப்போம். அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் எடியூகேஷன், உயர் கல்வியை தொடர்றதுக்கான ஒரு இடமாக இது இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் ரெண்டே ரெண்டு ஆன்சர்ஸ் இதிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரெண்டு இருக்கிற ரெண்டு ஆன்சர்ஸுமே வந்து கல்வியோட தொடரப்பட்டது. ஒன்று யூனிவர்சிட்டி, மற்றது லைப்ரரி. உயர்கல்வியை நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுன்னா லைப்ரரின்றது புக்ஸுன்ற கலெக்ஷனாக இருக்குமே ஒழிய, அங்கே வந்து உயர்கல்வியை நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னா அது வந்து எங்களுக்கு மோஸ்ட் சூட்டபுளான ஆன்சர் வந்து யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து பியாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் பி, அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆன்சர் வந்து பி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சனை பார்ப்போம். புக்ஸ், மெகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் கெப்ட் ஹியர், எந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் புக்ஸ் மெகசின்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நாங்கள் எப்போவுமே நிறைய வகையான புக்ஸ்களை அங்கே பார்க்க முடியவே இருக்கும். ஸோ எங்களுக்கு இருக்கிற ஆன்சர்ஸில் வந்து பாருங்கள், லாஸ்ட் ஆன்சர் லைப்ரரி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து லைப்ரரியாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், புக்ஸ் மெகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் ஆர் கெப்ட் ஹியர். ஸோ இதுக்கான மோஸ்ட் சூட்டபுள் ஆன்சர் வந்து சியாக இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் விளங்கி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள குறைகள் நிறைகள் உங்களுக்கான குவஷன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ.